என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைக்கு ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னே நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஒருவர் இறக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏழு விஷயங்களை ஒரு சம்மரி மாதிரி ஒரு சுருக்கமான கொடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், வடிவ மாற்றம், சேஞ்ச் ஆஃப் ஜியோமெட்ரி. அதாவது அந்த அறை, அந்த இடம் பலவித வடிவங்களாக மாறுவது என்பதுதான். ஒரு பெண் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். இறக்கும் தன் சகோதரனுடன் இருக்கும்போது சதுர வடிவமாக இருந்த அந்த அறை வேறு ஒரு கோணத்தில், வேறு ஒரு வடிவத்தில் மாறியது. மற்றும் ஒரு நபரான கணித ஆசிரியர், அந்த அறை சரிந்து விழுந்து பரந்த ஒரு அறையாக, அதாவது பறந்து விரிந்து செல்கின்ற ஒரு அறையாக மாறியது என்றார். இந்த சேஞ்ச் ஆஃப் ஜியோமெட்ரி என்ற ஒரு விஷயம், அதாவது அந்த ரூம் அல்லது அந்த அறை வேறு ஒரு வடிவமாக மாறும் பொழுது அது இன்னொரு உலகத்திற்கு வழியை திறக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு கால நேரம் என்ற கட்டுப்பாடு இல்லாத ஒரு இன்னொரு உலகத்திற்கு இந்த விஷயம் வழியை திறக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக வினோதமான ஜோதி, மிஸ்டிக்கல் லைட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரகாசமான ஜோதி, இதை எப்படி சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டலின் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அனுபவம் மூலமாகவும், நிறைய கேஸ் ஸ்டடிஸ் மூலியமாக பார்த்துருக்கோம். ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் கூட நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆக அந்த வினோத ஜோதியை பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரகாசமான அந்த ஜோதி பார்த்த எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்தம், அன்பு, அமைதி ஆகியவற்றின் வடிவம் தான் அந்த ஜோதி. அதை உணர முடியுது. அந்த ஜோதியை பார்க்கும்போது அந்த உணர்வு எல்லாம் அவங்களுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண வெளிச்சம் அல்ல, இது ஒருவரின் ஞானத்தையும் ஆன்மீக எழுச்சியையும் மற்ற வினோதமான அனுபவங்களையும் தரக்கூடியது இந்த ஜோதி. இதை பற்றி ஒரு பெண் சொல்கிறாங்க, அதை கேட்கலாம். என் அம்மா இறந்தபோது அந்த வினோதமான ஜோதியை அங்கிருந்து நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அந்த அறை முழுதும் அந்த தெய்வீக ஜோதி நிறைந்தது. தெய்வீக சக்திகளின் வருகையால், அதாவது இந்த தெய்வீக சக்திகள்னால் என்ன சொல்கிறாங்கன்னா தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதைகள் அவங்களோட வருகையினால் இந்த ஜோதி இங்கே இருக்கும் பொழுது அதை உணர முடிஞ்சு. இங்கே தெய்வீக சக்திகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணரக்கூடிய தன்மை வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பெண். இன்னொரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, தமது மகன் இறக்கும்போது அந்த ஜோதியை பார்க்குறாங்க. அந்த ஜோதியை பார்த்து கொண்டிருந்தது என்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்றால், மேகமூட்டங்களில் நான் கரைந்து போனது போல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு நபர் சொல்கிறார், தன்னோட மனைவி இறக்கும் அந்த ஒரு நிலை வரும் பொழுது அந்த ஜோதி அவர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், அந்த ஜோதி மிகவும் பிரகாசமானது, கண்ணை மூடினாலும் கூட அதனுடைய வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜோதியில் என் மனைவியை நான் உணர்கிறேன் என்று அவர் சொல்கிறார். சில சமயங்களில் இறப்பவரின் கண்கள் கூட ஜோதியின் பிரகாசமாக மாறியிருந்ததை சொல்கிறாங்க. இன்னும் சில சமயங்களில் அந்த இறக்கிற நபர் இருக்காங்களே, அவங்களுடைய உடலும் ஜோதி பிரகாசமாக மாறியிருந்ததாக அதை பார்த்தவங்க சொல்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஆராய்ச்ச ஆராய்ச்சியாளர்கள், ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றிலாம் ஆராய்ச்ச ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜோதியை கண்டவர்கள், இதை பார்த்தாங்களே, இந்த ஜோதியை பார்த்தாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு, இந்த ஜோதியை பார்த்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள், அதாவது பாசிட்டிவான மாற்றங்கள் நிறையவே வந்திருக்கு. அவங்களுடைய கேரக்டர்ஸ், பர்சனலிட்டி இதெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோதியை பற்றி ஷேரன் நெல்சன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க, கேட்கலாம். 10 வருடங்களுக்கு முன்பு என் அன்பு சகோதரி கேன்சர் நோயால் இறக்கும் அந்த தருவாயில் நான் அவருடன் இருந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்பு, அதாவது அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ரூம், அந்த அறையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பிரகாசமான ஜோதி அந்த அறை முழுவதும் நிறைகிறது. உடனே
எனக்குள் அதிகமான அன்பு உணர்வு பெருக்கெடுக்கிறது. அந்த ஜோதியை பார்த்தவுடன் எனக்குள் அதிகமான அன்பு உணர்வு பெருக்கெடுக்கிறது. அறையில் உள்ளவர்களுடனும் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அங்கே இருப்பதை நான் உணர்கிறேன். கண்ணுக்கு தெரியாத அந்த சக்திகளுடனும் ஆத்மாக்களுடனும் தொடர்பு உண்டாகிறது. அந்த ஜோதி என்னிடம் ஏதோ ஒரு மெசேஜை, ஏதோ ஒரு எண்ணத்தை எனக்குள் அனுப்புவதை நான் உணர்கிறேன். அது வந்து என்ன மெசேஜ்னு சொன்னால், இந்த வீடு, இங்கு உள்ள பொருள்கள் அனைத்தும் உண்மை இல்லை என்பதுதான் அந்த எண்ணம் எனக்குள் வந்தது. இந்த எண்ணங்களை பார்த்த பிறகு, இந்த எண்ணங்கள் எனக்குள்ளே சென்ற பிறகு எனக்கு ஒரு குழப்பம் உண்டாகிவிட்டது. ஆனாலும் பிறகு உணர்கிறேன், இந்த உணர்வு என் சகோதரி அனுபவித்த உணர்வு தான், எனக்கும் கிடைத்திருக்கிறது. என்ன ஒரு ஞானம்! இதுவரை கிடைக்காத ஞானம். எனக்கு கிடைத்த அனுபவத்தை வார்த்தையில் அடக்கவோ முடியவில்லை. ஆனாலும் அது எனக்குள் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அந்த ஜோதி எனக்கு ஞானத்தையும் பெரும் அமைதியையும் கொடுத்து விட்டது. மூன்றாவது விஷயம், இசை சப்தங்கள். நிறைய பேர் ஒரு விதமான வினோதமான இசை சப்தங்களை கேட்டுள்ளனர். ஒரு பெண் தன் கணவர் இறக்கும் நிலையில் நடந்ததை, அந்த அனுபவத்தை இப்படி கூறுகிறார். என் கணவர் கோமா நிலையில், அதாவது எந்த நேரத்திலும் இறந்துருவாருங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார். அந்த அறையில் நான் இருந்தேன். அதிகாலை 5:30 இருக்கும். என் கணவர் இறந்து விட்டார். நான் எழுந்து விட்டேன். அவருடைய பெற்றோர்கள் அங்கு வருகின்றனர். அறையின் ஒரு மூலையின் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறேன். மிகவும் கவலையாகவும் களைப்பாகவும் இருக்கிறேன். கணவரின் படுக்கையை சுற்றி நிறைய பேர் கூடிவிட்டனர். என் கணவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று அந்த அறையில் இன்னொரு மூலையிலிருந்து ஒரு வெளிச்சம் மின்னிக்கொண்டு, அதாவது மேலே இருந்து கீழே வருகிறது. அதனோடு அழகிய அற்புதமான இசையை கேட்கிறேன். அனைவரையும் சத்தம் போடாமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரும் சத்தம் போட வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இசையை மிகவும் கவனமாக கேட்கிறேன். அந்த இசையின் சப்தம் அதிகமாகும்போது மின்னும் வெளிச்சமும் அதிகமாகி என் கணவரின் மேல் கடந்து செல்கிறது. அதாவது அந்த வெளிச்சம் என் கணவரின் மேல் கடந்து செல்கிறது. இது மிகவும் அற்புதமான இசை, ரம்மியமான இசை, அருமையான இசை. இதுவரை நான் கேட்காத இசை. இதற்கு இடையில் நர்ஸ், அதாவது அந்த தாதி என்னிடம் வந்து என் கைகளை தட்டி என் கணவர் இறந்து விட்டதாக கூறுகிறார். அந்த வெளிச்சம் என் கணவரை தொட்டவுடன் என் கணவர் இறந்து விட்டார் என்பது எனக்கு தெரியும். நான்காவதாக, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை விட்டு வெளியான அனுபவம். ஷேர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அது படியும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டு மூலமாக நிறைய பேர் ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னால், தங்களுடைய உடலை விட்டு வெளியான அனுபவத்தை அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. பெரும்பாலானோர் தங்களுடைய உடலிலிருந்து வெளியேறி தங்களுடைய பூத உடலையும் சுற்றி உள்ளதையும் பார்த்து உள்ளனர். பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உயர்ந்த ஒரு இடத்தில், அதாவது சிலிங் இருக்குல்ல, சிலிங்க்கு அருகில் மிதந்து கொண்டு தங்களோட உடலையும் சுற்றி உள்ளதையும் பார்த்து உள்ளனர். சில நேரங்களில் உடலுக்கு வெளியே இருக்கும்போது இறந்த, அந்த நேரத்தில் இறந்த தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் சூட்சும உடலோடு இருக்கிறதையும் அவங்க பார்த்துருக்காங்க. கூடவே கிட்டக்கிட்ட இருந்து அவங்க கூட தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. பெரும்பாலான நேரங்களில் அந்த இறந்த நபர்கள், அந்த இறந்தவங்க இருக்காங்களே, அவங்க மிகவும் இளமையாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருப்பதை இவர்கள் பார்த்து உள்ளனர். ஒரு சம்பவத்தை பார்ப்போம். டேனாவின் கணவர் ஜிம் பான்க்ரீஸ் கேன்சர் நோயால் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். கோமாவில் இருக்கிறார். டேனா அந்த அனுபவத்தை இப்படி சொல்கிறாங்க. ஜிம் இறந்த அன்று நான் அவருக்கு அருகில் கைகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தேன். அந்த நேரம் இருவரும் எங்கள் உடல்களை விட்டு காற்றில் ஊடுருவி பறக்கிறோம். மிகவும் அற்புதமாகவும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது.
மருத்துவமனையின் அறையை விட்டு நகரத்திற்கு மேலே, அதாவது அந்த சிட்டிக்கு மேலே பறக்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் இதுவரை கேட்டிடாத ரம்மியமான அற்புதமான அழகிய இசையை கேட்கிறோம். இது ஒரு நடன இசையைப் போல உள்ளது, ஆனாலும் மிகவும் தனித்துவம் வாய்ந்த அதாவது யூனிக்கான ஒரு இசையாக இருக்கிறது. இதுவரை கேட்டதே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இசை கேட்டதே இல்லை. இசை உச்சஸ்தாயில் இசைக்கும் போது, அதாவது ஹாய் பிச்சில் அந்த இசை மாறும் பொழுது நகரத்தின் இன்னும் கொஞ்சம் மேலே நாங்கள் உயர்ந்து செல்கிறோம். எங்களுக்கு மேலே பிரகாசமான ஜோதி தெரிகிறது, அதை நோக்கி நாங்கள் செல்கிறோம். அந்த ஜோதி அழகாகவும் பிரகாசமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உள்ளது. அதை நெருங்கும்போது மனதில் ஏதோ ஒரு விதமான ஆனந்தமும் மிகவும் அமைதி நிலையையும் உணர முடிகிறது. ஜிம் ஒரு பெரும் புன்னகை செய்கிறார், அந்த ஜோதியை நோக்கி பார்க்கிறார். அதுவே என் கணவர் ஜிம்மை நான் கடைசியாக பார்த்தது. அதன்பின் நான் என் உடலுக்கு மீண்டும் வந்துவிட்டேன். பின்னர் மற்றவர்கள் சொல்லி எனக்கு தெரிந்தது, என் கணவர் இறந்து விட்டார் என்று. ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், இணைந்த பூமி வாழ்க்கையின் மறுபார்வை அப்படின்னு சொல்லலாம். கோ லிவிங் ஆஃப் லைஃப் ரிவ்யூ. இறந்த நபரின் பூமி வாழ்க்கை சம்பவங்கள், அந்த சம்பவங்களை அவரோடு, அதாவது இறந்தவரோடு சேர்ந்து பார்த்தல், அதுதான் இந்த விஷயம். கோ லிவிங் ஆஃப் லைஃப் ரிவ்யூ, இதை ஷேர் லைஃப் ரிவ்யூ என்று கூட சொல்லலாம். கணவனை இழந்த பிறகு அந்த ஒரு பெண் அவங்க பார்த்தது இப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு பெரிய திரைக்கு, அதாவது சினிமா திரை இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய திரைக்கு முன் நிற்கிறேன். என்னுடைய கணவனும் நிற்கிறார். அவருடைய பூமி வாழ்க்கை சம்பவங்கள் அங்கு காட்டப்படுகின்றன. இருவரும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சில சம்பவங்கள், இதுவரை நடந்த விஷயங்கள் எனக்கு தெரிந்ததாக பல சம்பவங்கள் எனக்கு தெரிகிறது, அங்கே காட்சியில் பார்க்கும்போது தெரிகிறது. ஆனாலும் சில சம்பவங்கள் எனக்கு தெரியாத சம்பவங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம், சொர்க்கம் போன்ற அழகிய காட்சியை அனுபவித்தல். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தின் போது பல பேர் சொன்ன விஷயங்களில் சில தான் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயம், நான் பிரகாசமான, அது ரொம்ப வெளிச்சமான பிரகாசமான ஒரு சுரங்கத்தின் வழி நடந்து செல்கிறேன். உள்ளே பிரகாசமான ஜோதி நிறைந்து உள்ளது. ஜோதியிலிருந்து வெளியே வருகிறேன். மலை அடிவாரம் தெரிகிறது. மிகவும் அழகான மலைப்பிரதேச காட்சி தெரிகிறது. நீல நிற வானம், அதாவது மேகங்களே இல்லாமல் நீல நிற வானம், பச்சை மலைகள், பெரிய பெரிய மரங்கள் தெரிகின்றன. இது போன்ற அழகான காட்சியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அதாவது சற்று முன் நம்ம பார்த்த அந்த ஒரு காட்சியை சொன்னது யாருன்னு சொன்னால், ஹார்ட் அட்டாக்ல, அதாவது மாரடைப்பால் இறந்து மீண்டும் வந்திருக்கார் ஒருத்தர். நியூயார்க்கில் அவர் நடந்து போகும்போது, அந்த நியூயார்க் நகரில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மாரடைப்பு வருகிறது. அதனால் ஒரு இறப்பு, இறந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மறுபடியும் மீண்டு வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு, அவர் பார்த்த அந்த காட்சியை சொல்கிறாரு. அதுதான் அந்த ஒரு விஷயம். இறுதியாக ஏழாவது விஷயம் என்னென்னா, இறப்பின் போது பனிப்படலம், அதான் சொல்கிறாங்க. இந்த மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், மிஸ்டிக்கல் மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க இறக்குறாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில் பார்த்த விஷயந்தான் அந்த பனிப்படலம். மற்றவர் இறக்கும்போது அவர்களுடைய உடலிலிருந்து பனிப்படலம் போன்ற ஒன்று வெளியேறுவதை பலர் பார்த்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் இதை பார்க்கும் பொழுது அந்த பனிப்படலம் ஒரு புகை போன்றதாகவும் நீராவி போன்றதாகவும் அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறது. சில வேளைகளில் அது மனித உருவத்திலும் இருந்ததாக சொல்கிறார்கள். மேலும் கீழுமாக அசைந்து மிக வேகமாக மறைந்து விட்டது என்று அவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் பிரமிப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்த்தோம். மேலும் ஒரு பதிவோடு உங்களோட சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.